தொலைக்காட்சி நேயர்கள் வணக்கம். இன்றைக்கி புத்தம் புது கால நிகழ்ச்சியில் மாயச்சதுர பகுதியில் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். இந்த மாயச்சதுர பகுதியில் நான் கண்டுபிடிச்சது சரிங்களா, இப்போது இதை நம்ம தீர்வு காண முடியுமான்றதை பார்ப்போம். ஸோ இந்த நாலு சேர்த்தா 130 வரணும்னு நமக்கு தெரியும். 59 ப்ளஸ் 21 எவ்வளோ? 80 ப்ளஸ் 42 122. இந்த மூணு செத்தா 122, இந்த நாலு செத்தா 130 வரணும். இது 130 மைனஸ் 122 இது 8 சரிங்களா. இது 8னா இங்கே என்ன வரும்? இந்த நாலு செத்தா 130 அப்படியும் கண்டுபிடிக்கலாம், இந்த ரெண்டு செத்தா 31 அப்படியும் கண்டுபிடிக்கலாம். இப்போது இது என்னது, இது 31 மைனஸ் 8, 31 மைனஸ் 10 வச்சுக்கோங்க, அப்போது 21 வந்துடுது. 21 ப்ளஸ் 2 23 வந்துடுது சரிங்களா. இப்போது இங்கே என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த நாலு செத்தா 130 அப்படியும் கண்டுபிடிக்கலாம், அல்லது இந்த நாலு செத்தா 130 அப்படியும் கண்டுபிடிக்கலாம். இங்கே பார்த்துங்க, 44 ப்ளஸ் 6 50, 50 ப்ளஸ் 23 73, இந்த மூணு செத்தா 73, இந்த நாலு செத்தா 130. ஸோ 130 மைனஸ் 73 இது 57. இது 57னா இங்கே என்ன வரும்? இங்கே என்ன விதினாக்கா, இந்த மூளை விட்டாக இல்லையா, டயகனல் நமக்கு 130 கொடுக்கணும். 21 ப்ளஸ் 44 எவ்வளோ? 65. 65 ப்ளஸ் 58, 65 ப்ளஸ் 8 எவ்வளோ? 65 ப்ளஸ் 8 73. 10 கூட்டுங்க, 83 93 103 113 123 சரிங்களா. இதை நாலு இந்த மூணு செத்தா 123 வருது, இந்த நாலு செத்தா 130 வரணும். இது 130 மைனஸ் 123 இது 7. இது 7னா இங்கே என்ன வரும்? இந்த நாலு செத்தா 130 அப்படியும் கண்டுபிடிக்கலாம், இந்த நாலு செத்தா 130 அப்படியும் கண்டுபிடிக்கலாம், இந்த மூணு செத்தா 86 அப்படியும் கண்டுபிடிக்கலாம் சரிங்களா. ஸோ 57 ப்ளஸ் 7 64, இது வந்துட்டு 86 மைனஸ் 64 இது 22 சரிங்களா. இது 22 வந்துடும். இப்போது இங்கே என்ன வரும்? இந்த நாலு செத்தா 130 வரணும் நமக்கு. 44 ப்ளஸ் 22 எவ்வளோ? 66. 66 ப்ளஸ் 59, 66 ப்ளஸ் 59 65 ப்ளஸ் 60 போட்டுக்கலாம். 65 ப்ளஸ் 60னாக்கா 125. இந்த மூணு செத்தா 125, இந்த நாலு செத்தா 130. இது 130 மைனஸ் 125 இது 5. இது 5னா இங்கே என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாலு செத்தா 130 அப்படியும் கண்டுபிடிக்கலாம், அல்லது இந்த நாலு செத்தா 130 அப்படியும் கண்டுபிடிக்கலாம், இந்த நாலு செத்தா 130 அப்படியும் கண்டுபிடிக்கலாம் சரிங்களா. ஸோ இங்கே பார்த்துங்க, இல்லாட்டி இந்த மூணு செத்தா 87 அப்படியும் கண்டுபிடிக்கலாம். 58 ப்ளஸ் 5 எவ்வளோ? 63. 63னா 73 83 24 அப்படியும் கண்டுபிடிக்கலாம் சரிங்களா. இப்போ நம்ம இந்த மூணு பகுதிகளை நம்ம தீர்வு கண்டுட்டோம். கடைசி பகுதி இந்த பகுதிக்குள்ளே இப்போ வரும் நம்ம. இதை கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா முடியும் சரிங்களா. ஸோ இந்த நாலு செத்தா 121 வருது. 45 ப்ளஸ் 21 எவ்வளோ? 66. 66 ப்ளஸ் 16 66 ப்ளஸ் 6 72 72 ப்ளஸ் 10 82. இது மூணு செத்தா 82 வருது. இது 121 மைனஸ் 82, 100 மைனஸ் 82னா 18. 18 ப்ளஸ் 21, 18 ப்ளஸ் 1 19, 19 ப்ளஸ் 20 29 39 சரிங்களா. இது 39 வரணும் சரிங்களா. ஸோ இது 39 கண்டுபிடிச்சிட்டோம். நமக்கு அடுத்தது வேற என்ன கண்டுபிடிக்கலாம் இதில்? இதை கண்டுபிடிக்க முடியுமா? முடியும். இந்த ரெண்டு செத்தா 28, ஒன்று கண்டுபிடிச்சிட்டோம் 19னுட்டு, இன்னொன்று எவ்வளோ? 28 மைனஸ் 19 இது 9 சரிங்களா. இது 9 கண்டுபிடிச்சிட்டோம். அப்புறம் இங்கே என்ன வரும்? இந்த ரெண்டு செத்தா 72, ஒன்று 18. இப்போ இன்னொன்று என்னது? 72 மைனஸ் 18 எப்படி போடலாம்? 72 மைனஸ் 20னு போடுங்க. 72 மைனஸ் 20னா 52. 52 ப்ளஸ் 2 உங்களுக்கு 54 சரிங்களா. இது 54 வந்துடுச்சு. இது கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடியும். இந்த நாலு செத்தா 130 சரிங்களா. ஸோ 39 ப்ளஸ் 54 எப்படி கண்டுபிடிக்கலாம்? 54 வந்து உங்களுக்கு கடன் வாங்கி 39 கொடுத்துருங்க. இது 53 ஆகிடும், இது 40 ஆகிடும். ஸோ 53 ப்ளஸ் 40 93, 93 ப்ளஸ் 9
102, சரிங்களா? இது 3 செத்தா 102, இது 4 செத்தா 130, இது 130 மைனஸ் 102 இது 28, சரிங்களா? ஸோ இதை கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடியும். இந்த 3 செத்தா 92, இந்த 4 செத்தா 130, இது 130 மைனஸ் 92 இது 38. இந்த மாயச்சதுர புதிரை நம்ம இன்றைக்கி இந்த அளவுக்கு நம்ம தீர்வு கொண்டிருக்கோம். தொடர்ச்சியை நம்ம அடுத்தவர்களுடைய பதிலை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.